வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற முதல் அப்டேட் என்னன்னா, ஆக்டர் ராம் சரண் நடிக்கிற கேம் சேஞ்சர் படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 15 டேஸ் ஷூட் மட்டும் பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்தியன் 2 படத்தோட பிரஸ் மீட்ல டைரக்டர் சங்கர் சாரே சொல்லிட்டாரு. அண்ட் கேம் சேஞ்சர் படம் இந்தியன் 2 படம் மாதிரியே ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ படம் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட், கூலி படத்துல பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்க போறதா சொல்றாங்க. இப்போதைக்கு படத்தோட ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹைதராபாத்ல. மாஸ்டர் படத்துல நடிச்ச ஆக்டர் மகேந்திரனும் கூலி படத்துல நடிக்கிறாரு போல. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்துல நிறைய கேமியோஸ் இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியன் படமா கூலி படம் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஏகேவோட விடாமுயற்சி படத்துல இருந்து செகண்ட் லுக் போஸ்டரும் தேர்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டர்ல ஏகே கார் சேசிங் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு போஸ்டர்ல துப்பாக்கியை கையில வச்சுட்டு ஸ்டைலா நிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஒரு போஸ்டர்ல எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ விடாமுயற்சி என்றும் தோற்பதில்லை அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை விட செகண்ட் லுக் அண்ட் தேர்ட் லுக் போஸ்டர் ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் இந்த போஸ்டரில் எந்த போஸ்டர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், கேஜிஎஃப் படத்தில் கருடனா நடித்த ராம் ஹீரோவாக ஒரு படம் நடிக்க போறாரு. படத்தோட டைட்டில் நான் வைலன்ஸ். அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக அந்த படத்தில் இருந்து போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டர் ரொம்பவுமே நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு டிஃபரெண்டாக இருக்கு. அதாவது 90s நடக்கிற கேங்ஸ்டர் ஸ்டோரியாக இருக்கும் போல. ஸோ இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்தாதான் இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரபாஸ் அடுத்து சந்தீப் ரெட்டி டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு. படத்தோட டைட்டில் ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த படத்துல ஃபேமஸ் கொரியன் ஆக்டர் அண்ட் வில்லன் மாடர்ன் சியோக் நடிக்க போறதாவும் சொல்லப்படுது. அண்ட் இந்த இயர் எண்ட்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நடிப்பு நாயகன் சூர்யாவோட கங்குவா படம் ரொம்பவும் நல்லா இருக்கும் அண்ட் டிஃபரெண்டான ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு அந்த படத்துல நடிச்ச ஆக்டர் பிரேம்குமார் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இப்பதான் கங்குவா படத்துக்காக டப்பிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சூர்யா 44 படத்திலையும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கதா சொல்லியிருக்காரு. ஸோ கங்குவா படம் வர அக்டோபர் 10 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, SK23 படத்தோட ஷூட்டிங்க நெக்ஸ்ட் வீக்ல தூத்துக்குடியில ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் ஏஆர் முருகதாஸ் தான் படத்தோட டைரக்டர். அண்ட் அனிருத் தான் படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அப்டேட் வந்துடும் எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தனுஷோட ராயன் படத்தோட சென்சார் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதாவது வட சென்னை படத்துக்கு அப்புறமா இப்பதான் மறுபடியும் தனுஷ் படத்துக்கு ராயன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஸோ படத்தில் நிறைய பேட் வேர்ட்ஸ் அண்ட் ரத்த காட்சிகள் இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ராயன் படமும் வட சென்னை படம் மாதிரியே பிளாக் பஸ்டர் படமாக இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கவின் அடுத்ததா விஷ்ணு எட்வர்ட் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போறாரு. July 22 அந்த படத்துக்கான படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் அந்த படத்தில் நயன்தாரா ஹீரோயினாக நடிக்க போறதா சொல்லப்படுது. பட் இன்னும் அந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ என்ன மாதிரியான ஜானரில் இந்த படம் உருவாக இருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தனி ஒருவன் பார்ட் 2 ஹிப்ஹாப் அதி மியூசிக்கல் பண்ணலை அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதை அவரே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ தனி ஒருவன் படத்தோட பார்ட் 2 கைதி படத்துக்கு மியூசிக்கல் பண்ண சாம்சியஸ் தான் மியூசிக்கல் பண்ணியிருக்காரு. பட் என்னதான் இருந்தாலும் பார்ட் 1 தனி ஒருவன் படத்துக்காக ஹிப்ஹாப் அதி போட்ட பிஜிஎம் இன்னும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதுதான் அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சாம்சியஸ் எப்படி போடுறாருன்னு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். ஸோ அடுத்த ஒரு சினிமா அப்டேட்ஸ் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.